இ-பதிவுக்கான இணையதளம் செயல்பட தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள சூழலில் இ-பதிவு செய்வோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்திருந்தது. அதன் காரணமாக 60 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் அந்த இ-பதிவினை செய்ய முயற்சித்ததால் அந்த இணையதளமானது முடங்கியிருந்தது. தற்போது இ-பதிவு இணையதளமானது மீண்டும் செயல்பட தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே அமைச்சர் மனோ தங்கராஜ் இன்று மாலைக்குள் இது தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த சூழலில் தற்போது இந்த இ-பதிவு இணையதளமானது செயல்பட தொடங்கியிருக்கிறது. தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள தளர்வுகளுடன் கூடிய இந்த ஊரடங்கானது இன்று முதல் செயல்பட தொடங்கியிருக்கின்ற சூழலில் ஒரே நேரத்தில் அதிக அளவிலான பயணிகள் இ-பதிவை செய்திருந்தனர். அதன் காரணமாக 60 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் இ-பதிவு செய்ய முயற்சித்ததன் காரணமாக அந்த இணையதளம் முடங்கியதை தொடர்ந்து தற்போது இ-பதிவு இணையதளம் மீண்டும் செயல்பட தொடங்கியிருக்கிறது. இதன் மூலம் ஓரிடத்திலிருந்து மற்ற இடங்களுக்கு பயணிப்போர் இந்த இ-பதிவு முறையை தற்போதிலிருந்து மேற்கொள்ளலாம். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கானது இன்று முதல் துவங்கியிருக்கின்ற சூழலில் இ-பதிவுக்கான இணையதளமானது முடங்கியிருந்த சூழலில் தற்போது இ-பதிவுக்கான இணையதளம் மீண்டும் செயல்பட தொடங்கியிருக்கிறது. ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான இ-பதிவுகள் செய்யப்பட்ட சூழலால் தற்போது முடங்கியிருந்த இந்த இ-பதிவு இணையதளமானது தற்போது மீண்டும் செயல்பட தொடங்கியிருக்கிறது. ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல விரும்புவோர் அதற்கான இ-பதிவினை செய்து கொள்ளும் வகையில் அதற்கான இணையதளமானது முடங்கியிருந்த சூழலில் தற்போது மீண்டும் செயல்பட தொடங்கியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.